விசேஷகரமாக ஒரு முயற்சி என்று கூட நாம் சொல்லலாம். திருச்சபைகள் இன்றைக்கு சந்தித்து வருகிற மிகப்பெரிய ஒரு காரியம், துவியா செய்தியா செய்தியா துவியா, எந்த நிலையில இன்றைக்கு ஜனங்கள் அதை தொடர்ந்து பிடித்து கொள்ளணுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் எல்லா சபைகளிலும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நம்ம கொஞ்சம் விவாதத்திற்கு கொண்டு வந்திருக்கிற இந்த தலைப்பு மற்றும் எல்லாத்துக்கும் இதுக்குரிய ஒரு தெளிவை அடைகிறதற்கு அது உதவி செய்யும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். சபைகளில் வரக்கூடிய விசுவாசிகள் இன்றைக்கு ஆராதனைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கோம் சொன்னா ரெண்டு காரியங்கள் ஆலயத்துக்குள் நடக்கிறது. ஒன்று, செய்திக்கு முன்பதாக துதி நேரம் என்று குறைக்கப்படுகிறது. அதற்கு பின்பதாக செய்தி நேரம் என்று நமக்கு எல்லா ஆலயங்களிலும் தேவனுடைய வார்த்தை என்று கொடுக்கப்படுது. அப்ப திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு இது இப்ப ரெண்டாக பிரிச்சு பாடுறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அது துதிக்கா அது செய்திக்கா அப்படிங்கிற விவாதம் நம்ம வந்திருக்கோம். பாலத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் நம்ம இன்றைக்கு பிராக்டிக்கலா பார்க்க ஆரம்பிச்சோம்மா, பிராக்டிக்கலா பார்க்கணுமா எப்படி அப்படின்னு சொன்னா, முதல்ல துதி நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு. இப்ப வர்ஷிப் பண்ணக்கூடிய லீடர் அதை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவர் அவர் ஜெபசிந்தியில வராரு, அது வந்து அவருடைய இருதயத்துக்குள்ள உண்டாகிற அந்த ஆவியினுடைய பிரசன்னத்தை ஜனங்களுக்குள்ள கடத்த அவர் நினைக்கிற போது விசுவாசிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்குது. அவர் கண்ணக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஜெபிச்சு வாயில தந்து தோந்தரம் பண்ணணும் சொன்னா ஜனங்கள் எப்படி பாக்குறா, அவங்க மற்றவங்கெல்லாம் பண்ண முடிட்டு இருக்கும் போது மற்றவங்க நாம சில பேர் கண்ணை திறந்து பக்கத்துல இருக்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க முடியும், என்ன புடவை கட்டிட்டு வந்திருக்கிறாங்க, என்ன நகை போட்டு வந்திருக்கிறாங்க. ஆலயத்துக்கு நடக்கிற விஷயம் செய்தி கொடுக்குற நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செய்தியானது மக்களுக்கு அது சென்றடையணும், தேவனுடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு போகணுங்கிற நிலையில ஊழியர் ஆவியில இணைந்து காத்திருந்து தேவ வார்த்தைகளை வழங்குவது, அதையும் ஜனங்க அசட்டை பண்ணலாம் என்ன பண்றோம். அந்த நேரத்துல தான் நமக்கு தேவையில்லாத போன் கால் சொல்லணும், அந்த நேரத்துல தான் பக்கத்துல நம்மளோட கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால செய்தியை கவனிக்க முடியாத உண்டாது. இது வந்து நம்ம பொதுப்படையா ஒரு ஆலயத்துக்குள்ள நடக்கக்கூடிய காரியமாக இருக்கு. ஆனால் இவைகளை காட்டிடும் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறது செய்தியா துதியா அப்படிங்கறத இப்ப நம்ம விவாதத்துக்காக கொண்டு வந்திருக்கோம். திருச்சபையுடைய வளர்ச்சி எது மிகுந்த ஒரு பலனை கொண்டு கூடியதாக இருக்கும் என்ற நம்ம பார்க்கிறோம். சில பேர் செய்தி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா செய்தி ரெண்டு வகையில் இருக்குது, ஒன்னு மனுஷனா பேசுற செய்தி, இன்னொன்னு கடவுளா நம்மளுடைய நாக்கு மேல வைக்கிற செய்தி. நாக்கில் அவரே வார்த்தைகள் இருக்கிறார், அவர் பேசுற அந்த வார்த்தைகளோட நிற்கும் பொழுது அவனுடைய பிரசன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி ஒர்ஷிப் பண்ண போது அப்படின்னா நம்ம ரெண்டு வகையிலான ஒர்ஷிப் நம்ம பார்க்க முடியும். ஒன்னு வந்து நம்மளுடைய திறமை வைத்து வெளிப்படுத்துகிற துதி ஆராதனை, இன்னொன்று ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஆராதனை, ரெண்டு இருக்கிறது. இப்ப இன்றைக்கு இந்த காலகட்டங்களிலே இது உலகத்தையே என்ன பண்ணதுன்னா இது சிந்திக்க வைத்திருக்கிறது, இதை யோசிக்க வைத்திருக்கிறது. எந்த ஆராதனை உண்மையான ஆராதனை, எந்த செய்தி உண்மையான செய்தி, இப்படிப்பட்ட நிலைமைகளிலே புலம்புகிற ஒரு சூழ்நிலை. சில பேரை பார்த்துக்கணும்னு சொன்னா ஒர்ஷிப்புக்காகவே சபை மாற்றம் போற நிறைய இருக்காங்க. அப்போ சில இடங்கள்ல ஒர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த அதனால எனக்கு செய்தி முக்கியம் இல்லை, இந்த ஒர்ஷிப்புக்காகவே என் வீட்டை மாத்திட்டு பக்கத்து வீட்டுல நான் அந்த சர்ச்சு பக்கத்துல குடி உட்காந்துக்கிறேன்னு சொல்லி போன குடும்பம் நிறைய இருக்கிறாங்க. இன்னும் சில குடும்பத்தை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அங்க போன செய்தி ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாருங்க, நீங்க வந்து 20 நிமிஷம் அந்த இடங்க உங்க செய்தி எங்களுக்கு பத்த மாட்டேங்க, சாப்பாடு பத்த மாட்டேங்க, நிறைய கொடுக்கணும், கொடுத்தா தான் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக சொல்லிட்டு இப்படி சபையை ஸ்கிப் பண்ணி போனவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய ஆமைக்குரிய வாழ்வுக்குரிய விஷயம் இன்றைக்கு விவாதத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த விவாதம் ரொம்ப அருமையான ஒரு விவாதம். இதுல என்ன ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னா வர்ஷிப்பட்ட லீடரே இந்த விவாதத்துக்கு வந்திருக்கிறார், மிகுந்த ஒரு சந்தோஷம். அதுக்காக அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்க சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூலை நடத்தி ஆதாயப்படுத்தி
அவங்க செய்தியினுடைய குழந்தைகள் ஆதாயப்படுத்தலையும் அவங்க துதியின் பக்கத்தில் இருக்கிறாங்க ராஜ்யங்கள். அப்போ தேவனுடைய செய்தி தான் நமக்கு ஒரு மனுஷனுக்குரிய வளர்ச்சிக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி வாதிடுவதற்கு நல்ல நடன ஆட்டம் நல்ல ஆட்டம் பாட்டம் வர்ஷிப் பண்ணக்கூடிய தம்பி ஒருத்தன் பேசுறது அப்ப ஆச்சரியமா செய்தி தான் சார் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி மாமா வந்துருக்கிறார் தயாள் மாமா அக்கா வந்துருக்கிறார். பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு புதுகலத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வந்தது. இப்ப என்னுடைய விவாதம் என காலத்து கருத்து உண்டை பண்ணது நேரம் கிடையாது. அதனால இப்போ சபை முன்பதாக இவர் உழைக்கிற கருத்துக்களை நம்மளுடைய பரிசீலனைக்கும் இறுதி முடிவும் கொண்டு வந்திருப்பி உண்மையாக சபையுடைய வளர்ச்சிக்கு எதுதான் சிறந்தது என்கிற ஒரு நிலையை நாம சபைக்கு வெளிப்படுத்துவதோடு மாத்திரம் அல்லாமல் இது உலகத்துக்கும் வெளிப்படுத்துகிற ஒரு நிலையில் இந்த பட்டிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் விசுவாசத்திற்கு ஒரு பாதையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில இந்த முன்துறையில நான் இதோடு கூட நிறைவு செய்து முதலாவது செய்திதான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு முக்கியம் என்ற பகுதியில விவாதம் செய்ய நான் அன்போடு அழைக்கிறதுக்கு முன்னால் இப்ப ஒவ்வொருத்தர் அறிமுகம் செய்ய விரும்புறேன். செய்திங்கிறது தான் தலைப்புல பேசக்கூட வந்திருக்கிற குழுவினர் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது திரு தயாளன் அவர்கள் கரங்கத்தில் நாம் ஒரு உற்சாகப்படுத்துவோம். இரண்டாவதாக திருமதி இந்திராணி திரு சிவன் தம்பி வாலிபத்தன் திருவாளன் தம்பி சூர்யாவை அந்த வீட்டிலே இருந்து கட்டாக்கட்டு பேசி வந்திருப்பாங்க போல தெரியுது. நாம இன்னைக்கு கூடப்படாது நீங்க தூதிதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இதை கொஞ்சம் அணி பிரிக்கும் பொழுது ஒருத்தர் தூக்கி இந்த பக்கம் போட்டுடுவான் அதுதான் சரியா இருந்திருக்கும். ஆனாலும் பரவாயில்ல இவங்க எந்த காரியத்தை நிலநாட்ட விரும்புகிறார்கள் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆகவே முதலாவது செய்தியே என்ற அணியின் தலைவராக அன்புக்குரிய திரு தயாளன் ஐயா அவர்களை பேசும்படியாக கேட்டுள்ளார். குறிக்கப்பட்டிருக்கிறது பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் குறுகிய காலத்தில் திருச்சபையின் வளர்ச்சிக்கு செய்தியா புதிய ஆராதனையா என்று தலைப்பு கொடுக்கப்படுகிறதுனாலே இங்கே மேலே அமர்ந்திருக்கும் ஆயிரம் நட்சத்திரத்தின் மேல் வாழ்த்திருப்பதற்கும் தலைமையிலே அவர்களே நண்பர் அவர்களே அதற்கு தலைமை தாங்கி இந்த ஆலயத்துக்காக தலைமை போனவர் மீசபூர் சோழர்களே இது எல்லோரும் மக்களாக நம் விசுவாசிகளாக இந்த மேடை பேச்சு நீங்க வலிவாகி நடத்த என்னுடைய ஜனத்துக்காக நான் உங்களை வர என்று சொல்லி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வரக்கூடிய புத்தாண்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இப்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகள் தேவ ஆலயத்துக்கு செய்தியா ஆராதனையா நான் அடித்து சொல்லுகிறேன். என்னுடைய நண்பர்களை கேட்டு கேட்கிறேன் செய்தி இல்லாமல் இந்த உலகத்திலே இது வருள் என்று அடையாளத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இது எடுத்துக்காட்டு கிடையாது. வேதம் சொல்லுகிறது முதலாவதாக இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை அதை இரண்டாக பிரிக்கப்படுகிறது.
ஒன்று கிமு ஒன்று கிபி. ஆனால் கிமு கிபிக்கு பிறகு இந்த உலகத்திலே எந்த ஒரு இந்துவனுடைய ரெக்கார்டு பிரகாரம் பார்க்கும் பொழுது எந்த ரெக்கார்டு பிரகாரமுமே இங்க கேட்டு குறிக்கப்படவில்லை. ஆனால் இங்க குறிக்கப்படுகிறது தீமு தீமு கிபி என்று பிறக்கும் பொழுது ஆகாச சாஸ்திரிகள் அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். செய்தியை அறிவிக்கும் பொழுது அந்த ஏழாவது ராஜா எழுந்து நிற்கிறான், கலங்குகிறான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிய வேண்டும். அப்பொழுது அவர் செய்தியை அறிவிச்ச பொழுது உலகம் அங்கே எழுந்து நிற்கிறது. அங்கே சாஸ்திரிகளும் அங்கே இடையர்களும் வந்து இயேசு கிறிஸ்துவை பரிந்துரை செய்தி முதலாவதாக உலகத்தில் அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக லூக்கா ஏழு இருபத்தி ரெண்டிலே குறிப்பிடப்படுகிறது, இயேசு கிறிஸ்து கனஸ்தா குளத்திலே வருகிறார். அங்கே 900 பேர்கள் படுத்திருப்பார்கள், நின்றிருப்பார்கள், சென்றிருப்பார்கள். என்ன வியாதி? 38 வருட காலங்களில் கூட ஒரு விசுவாசி வியாதிஸ்தராக இருந்தாங்க. ஆனால் அங்கே விசுவாசிகளுக்கு என்ன ஒரு ஒரு அபிப்பிராயம்னா, என் இயேசு கிறிஸ்து வந்து என்னை வந்து குணப்படுத்துவார் என்று அங்கே அறிவிக்கப்படுகிறது. அங்கே வருகிறார். அங்கே வரும்பொழுது ஏஜெஸ்ட் குறவுகிறார், குழந்தைகள் பாடுகிறார்கள் என்று அங்கே அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படும் பொழுது குழந்தைகள், சோழர்கள், மொண்டிகள், உணவர்கள் எல்லாருமே அங்கே சுஸ்தமாகிறார்கள். இது செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. ஆலயத்திலே செய்தி இல்லை என்றால் ஆலயம் கிடையாது. இது நான் நடுவதை நான் குறிப்பதாக சொல்கிறேன். இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க தீர்ப்பு செய்திகளாக கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்ததாக அடுத்ததாக கேட்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் 1000 போலீசுகள் இருக்கிறார்கள். சினிபோரில் 1000 போலீசு இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு போதகன் அது யாராக இருந்தாலும் சரி, ஐயா அவர்கள் திருச்சிக்குள் இருக்கட்டும், ஐயா பாஜனையாளையா இருக்கட்டும், ஐயா ரிச்சிகரையாளையா இருக்கட்டும், என் குடும்பத்தை வென்ற மெம்பர்கள் சுவர்கள் போதகர்கள். இவரை கொண்டு நடிகர்கள் எல்லோருமே கொடுக்கிற செய்தியை மறந்துவிட்டார்கள். நாகேஷ் பழமையான தலைவர் நாகேஷ் அவர்கள், ஐயாவுடைய பையன் ஆனந்தபாபு அவர்கள் தன் குடும்பத்தோடு வந்து யூடியூப்ல போய் பாருங்க. எங்க ஏசப்பா போதோ, எங்க ஏசப்பா போதோ, ஆண்டவரே நீதான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தே என்று சொல்லி ஆளுநரவை அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பரவலாக ராமராஜன் நடிகர் பிரீத்தியோடு சாரி ஆர்த்தி ஆர்த்தி அவர்கள், நக்மா அவர்கள், நக்மா அவர்கள் எத்தனையோ சிம்ம நடிகர்கள் இன்றைக்கு செய்தியினாலே மறந்துவிடுகிறார்கள். இதை நம்புறீங்களா? நான் மறந்துவிட நம்புகிறேன். நான் சாட்சியாக நான் நிற்கிறேன். நான் கர்மா வயலுக்கு முழுமையை வெளிவந்தேன். எப்போ வருஷத்துல கர்மா நோயா சாட்சினா எனக்கு ரொம்ப விருப்பாது. விருப்பம்னா அந்த நிலையில போறது தெரியாது. ஆனாலும் நான் சாட்சியாக இருக்கிறேன். இன்னைக்கு வைரத்தை தலைமுறையை ஏற்றிக்கொண்டு என் உண்மையான தெய்வம் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டு நானும் அபிஷேகம் பெற்று என் குடும்பத்தையும் அபிஷேகம் நினைத்திருக்கேன். நான் இப்போ நாகாலாந்து நாகாலாந்து ஆலயத்தில்
அதாவது நாகாலாந்து கட்சியில, அதாவது அந்த மாநிலம் ஈவராது கிறிஸ்டி எந்த கம்யூனிட்டும் தெரியாது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 98 நான் நாகாலாந்து இருந்த பொழுது செய்திகள் எப்படி பரப்பப்படுகிறது என்கிறதை நான் ஒரு ஓரளாக சொல்லுகிறேன். அங்கு ஒவ்வொரு வீடும் கிறிஸ்துவ செய்தியை, அதாவது அண்டை மாநிலத்தில் கூட போய் அவர்கள் அறிவிப்பார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க. ஏன்னா பக்கத்தில் புத்தமதம் இருக்கு, இந்த பக்கம் புத்தமதம், இந்த பக்கம் இன்னும் மேல இருக்கு. ஆனாலும் இவர்கள் நாகாலாந்துல, நாகாலாந்தினுடைய மக்களுக்கு கிறிஸ்துவனுக்கு மட்டும்தான் வேலை, மற்றவர்களுக்கு யாருக்கும் கிடையாது. வந்த பிசஸ் செய்யலாம். ஆனால் செய்திகளை இவர்கள் 25 நாமாவது டிசம்பர் வந்து ஏதோ ஜூலியில் ஆரம்பிக்கிறோம், அவர்கள் டிசம்பர் 1 ஆரம்பித்து விடுகிறார்கள் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமை. பியூர் கிறிஸ்டின்ஸ், எல்லாருமே பியூர் கிறிஸ்டின்ஸ். அங்க போனா யாருக்குமே எல்லாத்துக்கும் அன்னதானம், 1 இருந்து நியூ மட்டுமாய் அவருக்கு அன்னதானம் ஆகப்படுகிறது. ஏன்னா நற்செய்தி அறிவித்தார்கள். நற்செய்தி அதாவது செய்தி இல்லை என்றால் ஆலயம் இருக்காது அப்படிங்கிறது ஆயத்தமான பேச்சு சொல்கிறேன். அடுத்ததாக மத்தேயு 12:41 சொல்லுகிறது, யோவான்ஸ்நானன் நினிவே பட்டணத்தில் என்ன செய்தாரு, மக்களுக்கு போய் அறிவிக்கிறார். அப்புறமா பார்த்து ஆனாலும் அவன் என்ன செய்யலாம், மக்கள் எல்லாம் இந்த யோனாவுடைய பேச்சை கேட்டு மனம் திரும்பினார்கள், அங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனா துதி ஆராதனை எப்படி வரும், இப்ப நான் துதி ஆராதனைக்கு வரேன். துதி ஆராதனை, நீங்க துதிய பாடி ஆராதனை பண்ணுவீங்கன்னா அப்ப வந்து மக்கள் மனம் திரும்புவாங்க. பாட்டு மட்டும் பாடுவீங்க, கேட்டு மட்டும் ஆடுவீங்க, ஓட்டு போட்டு ஓடிக்குவீங்க. ஆனா நற்செய்தியை கேட்டாதா, செய்தியை கேட்டாதா அங்கே உனக்கு மனம் திரும்புதல் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆராதனை வரும்பொழுது ஓகே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். வாசுபடி திறப்பது ஆராதனை, நான் ஏற்று துதி ஆராதனை வாசுபடி திறக்கிறது. அங்கே போய் மேடைய எங்கே வீட்டில் ஏறி சேர்ல உட்கார்ந்து போதைய அவர்கள் தன் யூனிஃபார்மிலே நின்று செய்தி கொடுத்தாத்தாலே அங்க வந்து உங்களுக்கு மனதில் வரும். அப்ப எப்படி நீங்க துதி துதி ஆராதனை கொண்டு இந்த ஆலயம் எப்படி எப்ப வளர்ச்சி போடும், வளர்ச்சிக்கு வருமா, வளர்ச்சிக்கு வருமா வராத சொல்லுங்க, வருமா வேண்டாம், வருமில்ல செய்தி வராது. அதாவது புதியதோட புதிய ஆராதனையோட என்ன வராது, ஆலய வளர்ச்சிக்கு வராது. புதிய ஆராதனை 25%, செய்தி வந்து 75% கூடி எப்படி தெரியுமா, இதயம் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் இருதயம் இல்லை. இருதயம் இருதயம் என்பது செய்தியை ஆராதனை ரெண்டும் கலந்ததுதான் அப்படிங்கிறது அவரே பத்தி கூறிட்டாரு. பதில் சொல்லலாம், கடைசியா சொல்லும் இன்னொரு காரியத்தை அவர் பதிவு செய்தாரு. ஒரு சுவிசேஷத்தின் நிமித்தம், தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் சந்திக்கப்படாத திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் மனம் திரும்பி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது தேவ செய்தியினாலதான் அவங்க தொடப்பட்டிருக்கிறாங்கிற கருத்தை அவர் வரை வச்சிருக்கார். இந்த வார்த்தைகளுக்கு
இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். துதிதா, துதியில்தான் ஒரு மனுஷன் மனந்திரம் போறானா, துதியில்தான் முழுமையான ஒரு ஆராதனை நிறைவு பெறுகிறதா என்ற கருத்துக்கு இங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு நாம் பார்க்கும் போது, முதலாவது அம்மா திருமதி ஜோஷினி அம்மா முதலாக வந்து பேசுவாங்க. ஆலோசனை செய்து வர வந்திருக்கிறோம். ஒரு சபையில எது முக்கியம் என்பதை குறித்து நாம் அதை குறித்து பேச வந்திருக்கிறோம். இரண்டு கண்கள் போன்றுதான் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு எப்படி உருவத்திற்கு இரண்டு கண்கள் தேவையா இருக்கிறதோ அதே போன்றுதான் சபைக்கு இந்த ஆகவே துதி ஆராதனையும் தேவை, சத்தியும் தேவை. ஆனா இந்த இரண்டு காரியத்துக்கு இந்த இரண்டிலும் அதிக முக்கியத்துவமாய் திகழ்வது சில சமயங்களில் ஒன்று உயரும் ஒன்று குறையும், அந்த நிலையை பொறுத்து தான் அமையும். இன்றைக்கு நாம இந்த மூன்று நாட்களாக இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், சரி. ஆனா நாம ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து இன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னா எத்தனை நம்பி இருந்திருக்கோம். ஆர்கெஸ்ட்ரா மாத்திரம் மனிதர்களுடைய உள்ளத்துல ஒரு பிரியம் அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன, அந்த இசை இசையில மனிதர்கள் மயங்கி விழுகிறார்கள், அதை வாஞ்சிக்கிறார்கள், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில பாடல்கள் மூலமாக ரசிக்கப்படுகிறது உண்டு, வார்த்தைகளினால மகிமைப்படுத்தி பாடின பாடல்கள் உண்டு, அதாவது கூட வசனங்களை வைத்து பாடல்களை பாடி இருக்கிறது. மனிதனுடைய உள்ளத்தில அது பதிக்கப்பட்டு இருக்கிறது. சில பேர் பாடலை கேட்டு ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த அடிமையும் அப்படித்தான், சிறு வயதுல சின்ன பாடல்களை கேட்டு கற்பாறை இம்மையில கட்டினவன் புத்தி உள்ளவன் அப்படிங்கிறது வேதனை இருக்கிறது. அந்த வசனங்கள் பாடலாம் சொல்லி கொடுத்தாங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது, அந்த பாடல் என் உள்ளத்துல ரொம்ப பதிந்தது. அப்போ மணலின் மீது கட்டப்பட்ட வீடு அழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மணலின் மேல கட்டப்படுகிற வீடு என்றால் அது அழிந்து போகும் அப்படின்னு சும்மா வேத வசனம் இல்லாத அவருடைய சத்தியம் இல்லாத அப்போ இருப்போமே வாழ்ந்தோமே ஆனால் அது விழுந்து போகுமே என்று சின்ன வயதிலேயே எனக்கு அந்த பிரசங்கிமார்கள் சண்டே கிளாஸ் நடத்தினவர்கள் சொல்லி கொடுக்கும் போது அந்த விதமான ஊட்டி உள்ளத்துல அதனுடைய கருத்து பதிக்கப்பட்டு இருக்கிறதே நான் அறிகிறேன். ஆகவே இந்த காலத்துல அதிக எங்க மகன் சொன்ன மாதிரி போய் என்ன அம்மா சண்டை கிளாஸ் நடத்துறாங்க இங்கே போய் சொல்றாங்க, நான் பார்க்கிறேன் அதிகமாக இந்த குழந்தைகளை என்ன செய்யறாங்க, ரெண்டு பாட்டுகளை சொல்லி கொடுத்தா அதை சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கிறாங்க, வசனங்களை சொன்னா அதையே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு எளிமையான ஒரு நிலையில மக்களை கவர வேண்டுமானால் சில பாட்டுகளை பாடி அவர்களை கவர முடியும். ஆகவே ஒரு சபைக்கு ரெண்டுமே முக்கியத்துவம், ஆராதனை முக்கியத்துவம், துதி ஆராதனை துதிக்க வேண்டும் தான், வசனங்களையும் சொல்ல வேண்டும் தான். ஆனா அந்தந்த நிலைமைகளை பொறுத்து மக்களுடைய உள்ளத்தில ஆண்டவர் கொடுக்கிற வாஞ்சையை பொறுத்து அவர் வருவார்கள். ஆகவே ஆதி காலத்துல வேதத்துல பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்களை துதித்திருக்கிறார்கள். எப்படி துதித்திருக்கிறார்கள், ஆலயத்துக்கு போய் ராஜா அவனுடைய கட்டளையின் பெயர்ல போய் துதித்து நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கிற போது சாலமோன் துதிக்க கட்டளையிட்டார், வாங்க எல்லாருமே நாம போய் துதிப்போம் என்று சொல்லி. அப்போ துதிக்கிற போது என்ன ஆயிடுச்சு, பயங்கரமா ஆண்டவர் என்ன செய்துட்டார், ஆலயம் முழுவதும் அக்னி அபிஷேகம், அவங்க பலிபீடத்துல வைக்கப்பட்டிருந்த ஆலயத்துல முன்னாடி பலிபீடங்களை வைத்து தொழுது கொண்டு ஆண்டவரே இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி துதிக்க வந்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணாரு, வானத்தில் இருந்த அக்னியை அனுப்பி அதையே
பச்சைத்து போட்டாராம், மறைஞ்சு போச்சு அப்படின்னு ரெண்டு நாளாகவும் 30 அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. அதையே பாடலாக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாங்க, சும்மா வசனமா இருந்தா போகாது, அந்த வசனங்கள் பாடல பாடினா மனிதர்களுடைய உள்ளத்திலே பதிக்கப்பட்டு அப்படி வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொல்லி அது பெர்க்மான் ஐயா பாடி இருக்கிறாரு. அது என்ன பாட்டு என்று பார்ப்போமே. ஆனால் அன்றைக்கு மேகத்தால மூடி நீர ஆசாரியர்கள் இப்படி உள்ள காலனை எடுத்து வைக்க முடியவில்லை ஆலயத்துல. ஏனென்றால் மேகம் அந்த அருள் ஆண்டவருடைய அங்கே மூடி இருந்ததா, ஆசாரியர்கள் உள்ள போக முடியவில்லையா. ஆகவே ஜனங்கள் எல்லாம் என்ன என்ன செய்தார்களா, ஆலயத்துக்கு முன்பே பணிந்து குனிந்து கர்த்தரை துதித்தார்களாம். காரணம் அந்த மகிமை கண்டதினாலே, அந்த அக்கினியை கண்டதினாலே. அதுக்கு காரணம் என்ன, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆலயத்துக்கு வந்து அப்படி துதித்ததை பார்க்கிறோம். அதை பெர்க்மான் ஐயா என்ன பண்ணாரு, அந்த காரியம் மறைந்து போக கூடாதுன்னு அவர் ஒரு ஜெபித்து ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் தான் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கே வாருமே, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கே வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போதே இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போதே இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே அப்படின்னு அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த காட்சியை காண வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆலயத்தில் ஜெபித்து அந்த பாடலை பாடினால் நிச்சயமாக அந்த மேகம் அந்த பிரசன்னம் அந்த அக்னி ஒரு பவர் அங்க கிடைக்குமா கிடைக்காது, அதை நுகர்ந்துதான் அவர் அதை எழுதியிருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். ஆகவே துதிப்பதும் துதி ஆராதனை சில வசனங்களை வைத்துதான், அது தொடர்ந்து துதி ஆராதனையாக வைக்கப்பட்டு இருப்பது பெரிய சலாக்கியம். ஏன்னா மனிதனுடைய மைண்ட் மூளைகள் வசனத்தை வச்சுதான் கட்டுகிறார்கள். அதனாலதான் என்ன இப்ப யசராவுக்கு ராஜாவுடைய கண்ணில தயவு கிடைத்தது, நிறைய பொருள் கிடைச்சது. அதனால என்ன சொன்ன, ஒரு காரியத்தை நினைவுபடுத்திக்கலாமா, ஆகவே கர்த்தருடைய கரம் என்ன இருந்தது, அதனால எனக்கு ராஜா எல்லாவற்றையும் ஆலயத்தை கட்ட தெரிந்து செய்தார். ஆகவே அந்த காரியத்தை அவர் என்ன சொல்றார், கர்த்தர் கரம் என் மேல் கடலும் பயமில்லைங்க, ஏனென்றால் அரசர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு சொல்றதை நாம பார்க்கிறோம். ஆகவே சங்கீத புஸ்தகத்தை யாராவது நம்ம படிக்கிறோமா, அதிகமா வரிசையா ஒரு அதிக வாஞ்சிய நம்ம படிக்கிறோமா, அல்ல. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, இந்த சங்கீத புஸ்தகம் யார் படிக்கிறது சரியா படிக்கிறது இல்லை, ஆனா பாடலாம் பாடலாம் அவர்கள் உள்ளத்துல பதிக்கும் என்று சொல்லி 63 சங்கீதத்தை 1, 2, 3 அங்க இந்த வசனங்களை பாடலாம் பாடினாரு. ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்ந்தே, ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்ந்தே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் திருப்தி அடைகிறே, பாடலா அப்படிங்கிற பட்டிமன்றம் அல்ல, இது துதியா செய்தியா.
அதற்கான விளக்கத்தையும் வைக்க முடியாது. நான் கேட்டுக் கொள்கிறேன், பாடல் என்பதற்கான விளக்கம் என்பது வேறு, நீதி என்பதற்கான விளக்கம் என்பது வேறு. முதல் நாம் அதற்கு நம்மளுடைய கவனத்தை இதற்குள்ள யோசிக்கணும். பாடலால சொல்லப்படும் சினிமா பாட்டுனால கூட நிறைய பேர் சொல்லப்படுறான். சினிமா பாட்டு இன்னைக்கும் அதை இன்னைக்கும் பாரு, எத்தனை தசூர் பாடத்தை எம்ஜிஆர் பாட்டு தனியாக பாடிட்டு இருக்காங்க. வண்டி ஓடி போகும்போது பாட்டு பாடுறாங்க, இவங்க இன்னைக்கு ரஜினி மறக்க முடியல பாட்டு பாடுறாங்க. சினிமா போகிறதுல நீங்க போனது பாடல் ஒரு மனுஷனை மயக்குது. அது 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 வெதர் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல், அது வெதர் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் சாங் அது சினி சாங் அது அது. ஆனால் தேவனுடைய ஆலயத்துல பாடல்கள் என்பது துதி இல்லாத நிலையில நாம பாடுகிறோம். அதுல அதனால இதை கவனத்தில் கொண்டு நீங்க அடுத்த இதற்காக பேச வருகிற செய்திதான் திருச்சபை வளர்ச்சிக்கு ஆதாரம் என்று பேச வரும்படியாக அன்பு சகோதரி அப்படிங்கிறனே அவர்களை அன்பு முதலாவது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக கொடுக்கப்பட்ட வார்த்தை செய்தி. முதலாவது, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாக சிருஷ்டித்த அவரை ஆராதிக்க அவருடைய நாமத்தை எடுத்து உரைக்கவே முதலில் மனிதனை படைத்தார். முதலில் மனுஷர் ஆண்டவரை தொழுது கொள்ளவே ஆரம்பித்த காலத்தில் சேர் சந்ததியில் தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள், பேதுரு விடுதலையாக்கினார். அப்பொழுது அந்த செய்தி பேதுருவை தொட்டது. ஆண்டவர் தேவ ஆலயத்தில் போய் ஏசாயா புஸ்தகத்தில் ஆலயத்தில் வாசித்தார்கள். அப்பொழுது முதலில் செய்தி அறிவிக்கப்பட்டது. முதலாவது செய்தி, தேவ ஆலயத்துல ஆண்டவர் ஏசாய புஸ்தகத்துல முதல் செய்தியை மக்களுக்காக அறிவிக்கப்பட்டது. லூகா 2:37 அண்ணா ஆலயத்தில் அழுது இரவும் பகலும் ஆராதனை செய்தார். எருசலேமில் மீட்பு வந்தது. அதை குறித்து வயதான ஒரு தாய் நிமித்தம் எருசலேமில் மீட்பு கிடைத்தது. அப்போஸ்தலரில் 13:2 அந்தியோகா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்மபாவும் மீர்கா எனப்பட்ட சீமோன் நாயாதிபதியும் தேசத்தியாகிய மகனும் போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய ஆராதனை செய்து உபவாசித்தார்கள். அப்பொழுது அந்த செய்தி அந்தியோகா பட்டணத்தில் சபையை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரப்பட்டது. யோசுவா 6:4 ஏழு ஆசாரியர்கள் எக்காலம் மூடி ஆர்ப்பரித்தார்கள். 7 ஒரு முறை சுற்றி வந்த பொழுது எரிகோ பட்டணம் கோட்டையை விழுக வைத்தது. சங்கீதம் கத்தருக்கு சங்கீதம் 1:2-3 கத்தருடைய நாமத்தை சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது அவருடைய அதிசயம் விவரிக்கப்பட்டது. குறிப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி 6 வேலை செய்து 7 கத்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அற்புதங்கள் நடத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாரத்தில் முதலாம் நாள் ஆராதனை அறிவிக்கப்பட்ட செய்தி. பாடல் என்பது பாத்ரூம்லயும் பாடலாம், வீட்டிலையும் பாடலாம். ஏன்னா அது வந்து தூக்கத்தை எழுப்புற பாடலாம் கூட இருக்கலாம். ஆனா மக்கள் தெளிவடைய முடியாத கருத்துக்கள் கிடைக்காது. ஞானிகளை பைத்தியமாக்குவதும் பேதைகளை நாணயமாக்குவது நல்ல ஒரு தேவ செய்தி. மக்களை நல்ல வழிநடத்துவது செய்தி மட்டும்தான். செய்தி என்று விண்ணப்பிக்கிறேன். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் செய்த பொழுது ஜனங்கள் வந்து மலை பிரசங்கத்தில் போய் ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணார்.
அப்போ மக்களுக்கு செய்தி கொடுத்த பொழுது ஒரு முக்கிய பாடலை பாடி மட்டுமே போகாது. ஆனா நல்ல ஒரு தேவ செய்தியை மக்களுக்கு வழிநடத்துவது ஒரு செய்தி மட்டும்தான் என்று விண்ணப்பிக்கிறேன். நடுவர் அவர்கள் கவனத்துக்கு கொள்ள வேண்டியது பாடல் என்பது பாடல் என்பது எல்லாத்தையும் பைத்தியகாரமும் கூட நாணியாகும். ஆனாலும் செய்தி என்பது ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்தும். வெளிப்படையா பேச போனா வெளியில் செய்தி கொடுக்கறது எல்லா சபைகளிலும் செய்தி வந்து எல்லாத்துக்கும் மற்ற சபைகளும் கூட செய்தி வந்து எப்படின்னா செய்தி பார்த்துதான் மனம் திரும்புறாங்க, துக்கத்துல போறாங்க, கண்ணீர்ல போறாங்க. எல்லாரும் அந்த வார்த்தைகளை கேட்கற பொழுது ஒவ்வொருவரும் மன உருகி போய் அந்த வார்த்தைகளை கேட்கறாங்க. அப்படி கேட்கற பொழுது அந்த செய்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துது. பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் நல்ல ஒரு செய்தியை வந்து கொண்டு வர்ற போது ஒவ்வொருவரும் நல்ல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வருது, ஒரு புது வாழ்வு கொடுக்குது. அப்படியேப்பட்ட கொடுப்பது செய்தி மட்டும்தான். செய்தி என்று கொலைகாரன் கூட புதுசா புத்துணர்ச்சி கொடுக்கறது மன திரும்ப வைக்கிறது செய்தி மட்டும்தான். பாடல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பாடலாம், ஆனா வந்து தூக்கத்திலிருந்து எழுப்புறதா பாடம். ஆனா ஒரு மனசுல புதுவாழ்வுக்குரிய புத்துணர்ச்சியை கொடுக்கறது செய்தி மட்டும்தான். நல்ல தேவ செய்தி மக்களுக்கு வழிநடத்துவது செய்தி என்று விண்ணப்பிக்கிறேன். வாய்ப்பளித்த போதகர்கள் நடுவர்கள் சபையார் அனைவருக்கும் நன்றி உரைக்கிறேன். அதுக்கு ஒரு அபியாசம் தேவை. அது துதிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும். அதான் இங்க பதிவு ரொம்ப விஷயம். கோட்டையில கோட்டை கீழே சொன்னா சுமபான கீழே விழாது. அவங்களுக்கு அந்த அபியாசத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு செய்தியை கொடுக்கணும், அதுக்குரிய டிசிப்ளின் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தாதான் அந்த அபியாசத்துக்குள் வருவாங்க. ஒரு காலத்தை பதிஞ்சிருக்கிறாங்க. பாட்டு இதனாலும் பல சார் பார்த்து கூட பண்ணலாம், இன்னும் பண்ணலாம். பாட்டு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மனுஷனுக்கு வார்த்தை தான், ஒரு பைத்தியகாரனை கூட நல்லவனா மாத்தும், ஒரு குலகாரனை கூட நல்ல மனுஷனா பார்த்து பாட்டு என்ன பண்ண போகுது, ஏற்கனவே ஜெயந்தி பைத்தியமாக தான் போகுதுங்கிற கருத்தை அக்கா வச்சிருக்கிறாங்க. இந்த கருத்துக்கு இந்த பைத்தியத்துமாய் இருக்கக்கூடிய இந்த கருத்தை எந்த விதத்துல புரிய வச்சு தெரிய வைக்க போறாங்கன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு மகளை வந்து வந்திருக்க போறாங்க. பிரீத்தி அம்மன் அழைக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு வந்திருக்கும் நடுவருக்கும் சபை போதகருக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சபையோட வளர்ச்சிக்கு வந்து அடிப்படை துதி ஆராதனையே அப்படின்னு நான் தொடங்குறேன். வளர்ச்சினா என்ன? இப்ப நம்ம ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம வளர்ந்துட்டே இருக்கிறோம். அது எப்ப முடிவடையுதுன்னா, ஒரு நல்ல வேலைக்கு போனாலும், ஒரு நல்ல வீடு கட்டி, ஒரு கார்ல போனா இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம பைபிள் மூலமா வளர்ந்த ஒரு சிலரை நான் எடுத்துக்காட்ட சொல்ல போறேன். துதினாவே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து தாவீது தான். தாவீது வந்து ஒரு துதியின் வீரன்னே சொல்லலாம். அவரு துதிச்ச காட்டி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தார் அப்படிங்கறத நான் சொல்றேன். அவர் அரசனானாரு. அது மட்டும் இல்லாம தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தேவனே சொல்லியிருக்காரு. அத என்னுடைய இருதயத்துக்கு நீ ஏற்றவன் அப்படின்னு அந்த வளர்ச்சி வந்து துதியினாலதான் கிடைச்சது அவருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இப்ப நம்ம நாட்டுல வந்து ஒரு உயர்ந்த பதவி எதுன்னா பிரதமர் பதவின்னு சொல்றோம். அந்த பிரதமரை பார்க்கணும்னா நம்ம வந்து சாதாரணமா போய் பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு வளர்ச்சி அடைஞ்சவங்க நல்ல நிலைமையில இருக்கிறவங்க தான் போய் பார்க்க முடியும். ஒரு சாதாரண ஏழை போனவங்களாம் விட மாட்டாங்க. இப்போ நீ உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்ற அப்படிங்கிற ஒரு பழமொழியும் நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நான் ஒரு நண்பனை பத்தி சொல்றேன். அவங்க யாருன்னா தானியல். தானியலோட நண்பர்கள் மூணு பேர். அவங்க சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ. இவங்க வந்து தானியல் பத்தி நமக்கு தெரியும், தானியல் வந்து துதிக்கிறவனா இருந்தாரு. அப்ப நண்பன் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ராஜாவுடைய முன்னாடி போய் பேசக்கூடிய அதிகாரத்தை தந்தது இந்த துதி தான். அப்படி என்ன பேசினாங்க? ராஜா வந்து நேருவர் நேசர்
ஒரு சிலையை வந்து செஞ்சு எல்லாரும் பணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அந்த மூணு பேரும் தைரியமா போய் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்காரு, அப்படி அவர் தப்பு வைக்கலனாலும் நான் இந்த சிலையை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இதுக்கு காரணமே துதிதான். இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, திருச்சபைங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்ததுதான் திருச்சபை. பாஸ்டர் மட்டும் இருக்கிறது திருச்சபை இல்லை. இப்போ ஒரு 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 மனுஷனுடைய ஒரு தனி மனுஷனுடைய இதே தேவையை வந்து துதியினாலதான் தொடங்குது அப்படின்னு சொல்றேன். எரிகோ மதன் வந்து அக்கா சொன்னாங்க, அது பாஸ்டர் கூட சொன்னாரு, செய்தி சொன்ன காட்டித்தான் அவங்க போய் பாடுனாங்க அப்படின்னு சொன்னாரு. கிடையாது, ஃபர்ஸ்ட் அவங்க போய் அங்க போறதையெல்லாம் பண்ணல. எரிகோ மதில் விழணும் அப்படின்னு போய் அவங்க கடவுள் சொன்ன ஆர்ப்பரித்தார்கள். கடவுள் சொன்னே கீழ்ப்பணிச்சு அதை போய் சுத்தி ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்க சொன்னதையாரு கடவுளை வாக்குறதானே. உபவாசமா இருந்துட்டு இருக்கும் போது பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவே சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்னா, இந்த உலகத்துல எல்லாரும் எல்லாத்தையும் காட்டி இதெல்லாம் உனக்கு தரேன், நீ என்ன பணிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆராதனை செய் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிசாசு அந்த இடத்துல இல்ல, அவன் அந்த இடத்த விட்டு கடந்து போனான் அப்படின்னு பைபிள் இருக்கு, நீங்க என்ன படிச்சு பாருங்க. அப்போ சபையுடைய வளர்ச்சிக்கு பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவாரு, உன் நாங்க சபையில பண்ணலாம்னு நினைக்கிறோம், பிசாசு விடவே மாட்டேங்கிறான், போராடுறோம். கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கைக்கு எதிரியா இருக்கிறதே பிசாசு தான். அப்போ துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதிக்கும் போது என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். அவன் ஓடிட்டான், நம்மளுடைய சபை என்னாகும், வளர ஆரம்பிக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லியிருக்காரு, நான் துதிகளின் மத்தியில தான் வாசம் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம துதிகளில் பயப்படத்தக்கவர் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவே துதியின் வம்சத்துல தான் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய கோபிதம் யூதா கோபிதம். யூதா வந்து அவங்க அம்மா லேயா, லேயா வந்து யூதா பிறக்கும் போது கர்த்தரை துதித்து அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ இவங்க சொல்றாங்க துதினா வந்து பாடல் பாடுறதுதான் துதி அப்படின்னு சொல்றாங்க, கிடையவே கிடையாது. ரோமர் 12:1 எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க, புத்தியுள்ள ஆராதனை தான் என்ன, ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறதுதான் புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு எழுதி இருக்கும். அப்ப நாம ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆக்டர் எல்லாம் வந்து செய்தியால ரச்சிக்கு பண்ணாங்க, ஓகே. எப்பவுமே வந்து தனக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போதுதான் அதை ஏற்றுக்கணும் சொல்ல தோணும். யாரோ ஹோட்டல ஒருத்தர் போறாங்கன்னு வச்சுக்கீங்களே, அவங்க வந்து கேசப்பா நல்லது அப்படின்னு சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதை உணர்ந்தா மட்டும்தான், கடவுளை நமக்கு உணர்த்தினா மட்டும்தான் அதை ஏத்துக்க முடியும். சபைங்கிறது துதியினாலதான் கட்டப்படுது. துதிதான் இப்ப நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், ஜபமும் துதியும் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு சபையுடைய வளர்ச்சிக்கு துதிதான் அடிப்படை முன்பாக பணிந்து அவரே யாராவது செய்வாயா எப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கும் போது நாம ஆராதனை பண்ணாதான் சரியா இருக்கும். ஆராதனை பண்ணாம ஒரு பிரசங்கம் கேட்கறது அது ஏத்துக்க முடியாது. ஆராதனாலதான் சபை கட்டப்படும் அப்படிங்கிற வாதத்தை அந்த மக்கள் வச்சாங்க. இதற்கு எந்த விளக்கத்தை செய்திதா அப்படிங்கிற காரியத்தை பிரீத்தினுடைய விவாதத்துக்கு
வாதமா தம்பி என்ன பண்ண போறாரு இன்னைக்கு ஒரு இளம் சிங்கம் வாரத்துக்கு வருது. முதலாவதாக இங்கு வந்துள்ள அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனை தான் ஆலயத்தோட வளர்ச்சிக்கு அடிப்படைன்னு சொல்லி துதி ஆராதனை ஆக்சுவலா நடுவர்த்தவர் கேள்வி கேட்கிறேன். துதினா முதல்ல என்ன துதிக்கிறது அப்படின்னா நம்ம நம்ம அர்ப்பணம் பண்ணுறோம், நம்மளுடைய இருதயத்தை கொடுக்கறது. இதை செலுத்தித்தான் மற்ற எல்லா காரியமும் நமக்குள் உள்ள போகணும். கர்த்தரை மகிமைப்படுத்துறதுலாம் துதிய மகிமைப்படுத்த ஒருத்தரை புகழ்ந்து பாடுறது பேர் தான் துதி. சரிங்களா? அப்போ பரவாயில்ல, இப்ப அந்த போட்டுக்கலாம். அதை பத்தி நீங்க புகழ்ந்து பாடுவீங்களா? யாருமே தெரியாத ஒருத்தரை பத்தி அவசியம் இல்லை. அப்போ ஒருத்தர் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அவரை பத்தி புகழ்ந்து பாடுறோம். அடுத்தபட்சம் கேட்டா மட்டும்தான் நம்ம துதிக்க முடியும். எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பை ருசிக்கணும்னா முதல்ல அவருடைய அன்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் சத்தியத்து மூலமா தான் வருது. ஆலயத்துல துதிச்சுட்டே இருந்தா மட்டும் ஆலயம் வளர்ந்துருமா இல்ல? ஆலயத்துடைய வளர்ச்சினா என்ன? ஆத்மாக்கள் வளர்ந்துதான் ஆலயத்துடைய வளர்ச்சி. ஆத்மாக்கள் பெருகணும். துதிச்சுருந்தா எப்படி ஆத்மாக்கள் பெருகுவாங்க? மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அது ஆண்டவர்களை கொண்டு வந்தா மட்டும்தான் சபை வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளே ஒழிந்து போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்குமே ஒழிந்து போகாது. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் நம்ம புதுசா போகணும், நம்ம எங்க வேணாலும் போயிடலாம். அதே போல குட்டி பாஸ்டர் ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு குடும்பம் ஆராதனை பிடிக்கலன்னு சொல்லி வேற சர்ச்சுக்கு போயிடுறாங்க. ஆனா அதுக்கு செய்திக்கு சொன்னாரு, சத்தியம் பத்தலன்னு சொல்லித்தான் இன்னொரு சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி சொல்லிருந்தாரு. சத்தியம் பிடிக்கலன்னு எங்கேயும் மாறிடுவாங்க, சத்தியம் பத்தலன்னு தான் போறாங்க. ஆனா ஆராதனை பிடிக்கலன்னு சொல்லி நாங்க போயிடலாம். ஆராதனை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு வித மாதிரி பண்ணுவாங்க. ஆனா சத்தியம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேதத்துல சத்தியத்தை சொன்னா மட்டும்தான் நம்மளுடைய ஆதிக்குரிய வளர்ச்சியில வளர்ச்சி அடையக்கூடிய வாழ்க்கையில சத்தியத்தை நம்ம வேதத்துல ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்கணும். படிச்சா மட்டும்தான் நம்ம ஆண்டவரை பத்தி முழுசா பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல யோவான் ஒரு வசனம் சொல்லுது, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், சத்தியமே அவர்களை பரிசுத்தமாக்கும். அந்த சத்தியமே உங்களுடைய வசனம். வசனம் தான் நம்மள பரிசுத்தமாக்குது. துதியாளர்கள் இருக்கலாம், அது வந்து நம்ம ஆண்டுடைய வாழ்க்கையில அதை நம்ம உற்சாகப்படுத்துற ஒரு காரியமா தான் இருக்கிறவருடைய சத்தியம் மட்டும்தான் நம்மள வளர்ச்சி வளர்க்கும் ஆண்டவருடைய வாழ்க்கையில. அதே போல வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு வேதம் சொல்லுது. யோவான் 7:49 படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுது, வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப நாம வேதத்தை முதல்ல அறிஞ்சுக்கணும். அது எப்படி அறிஞ்சுக்க முடியும்? பாட்டுனால நமக்கு புரியுமா? ஒரு பாட்டு பாடி தூச்சா நம்மளுடைய வேதத்துக்கு வார்த்தைகள் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அப்போ நம்ம அந்த சத்தியத்தை கேட்டா மட்டும்தான் வேதத்துல என்ன இருக்கு, அது என்ன சொல்ல வராங்க, ஆண்டவர்னு யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ வேதத்தை அறிஞ்சிக்கும் போது மட்டும்தான் நாம திருச்சபை வளர்ச்சி அடைந்து நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அதே போல இன்னொரு வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறதிலும் பெரிய சந்தோஷம் இருக்குன்னு யார் சொல்றா? தேவன் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து அங்க சத்தியத்துல வளர்றதுதான் சந்தோஷம் சொல்றாருடைய துதி ஆராதனையில வளர்றதோ துதிக்கிறதோ சந்தோஷம் அங்க சொல்லல. அப்போ நம்ம சத்தியத்தை நம்ம முழுசா அறிஞ்சுக்கணும். சத்தியம் தான் தேவ செய்தி தான் சத்தியம் சொல்றோம். தேவ செய்தி நம்ம முழுசா அறிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா, யோவான் 18:37, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்.
இந்த பரலோக ராஜ்யத்தை எப்படி சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நமக்கு சொல்லதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் சென்ற எல்லா இடத்துலயும் உபதேசம் தான் பண்ணாரு. எங்கே போய் துதிச்சு பாடல, உபதேசம் பண்ணா மட்டும்தான் நமக்கு தெரியும். பார்த்து பார்த்து எதுவுமே சொல்றாங்க, பாடுறதுனால சிலர் ரசிக்கப்படுறாங்க அப்படின்னு. அப்படி ரசி புதுசா யாராவது போய் நீங்க ஒரு கிறிஸ்டின் பாட்டு பாடுறா அவங்க ரசிப்பாங்க, அந்த பாட்டை கேட்டு உடனே மனம் திருப்பி போவாங்களா? யாருமே தெரியாத ஒருத்தர் ஒரு இந்து அந்நிய சகோதரர்கிட்ட போய் ஒரு கிறிஸ்டின் பாட்டு நீங்க பாருங்க, ஏசு நல்லவர் என்றென்று மாறாதவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவன் போய் கேட்பான், ஏப்ப நான் தான் நல்லா இல்லையா, நீங்க ஏசுதான் நல்லவர் அப்படின்னு அந்த மாதிரி கேட்பான். அது இயேசுவை பத்தி நம்ம முதல்ல ஒரு அவர் பற்றி ஒரு சத்தியத்தையோ சுவிசேஷத்தையோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டு பாடல் மூலியமா நம்ம அவரையும் உற்சாகப்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆனா முதல்ல அந்த இடத்துல என்ன வருது, நீங்க சத்தியத்தை முதல்ல நீங்க சொல்லணும். அவர் ஆண்டவர் பத்தின நீங்க சுவிசேஷத்தை சொன்னா மட்டும்தான் அவர் ஆண்டவருக்குள்ள ஒருத்தரை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் திருச்சபை வளர்ச்சி அடையும். அதே போல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகம் மிகுந்த பரலோகராஜன் சந்தோஷம் உண்டாரு. ஒரு பாவி மனம் திரும்பணும்னா அதை இப்ப சொன்ன மாட்டா, பாட்டுனால பாட்டு பாடி யாரும் மனம் திரும்பினா எனக்கு தெரியல. சத்தியத்தை கேட்டு அநேக மனம் திரும்பி இருக்காங்க. அந்த சத்தியம் தான் நம்மளோட உள்ளத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள வளர்ச்சி அடையும். அவ்வளவுதான், நான் சிம்பிளா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவருடைய ஆலயத்துல நம்ம வளர்ந்தோம்னா வளர்ச்சி வேணும்னா துதி ஆராதனை மட்டும் போதாது, சத்தியம் அதை விட இன்னும் முக்கியமா வேணும். மாமா சொன்ன மாதிரி துதி ஆராதனை ஒரு 25% இருந்தா சத்தியம் 75% இருந்தா மட்டும்தான் நம்ம ஆலயம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி, ஆலய வளர்ச்சிக்கு செய்தியும் சத்தியம் தான் முக்கியமா இருக்குன்னு சொல்லி நடுவத்தை சொல்லி நான் நன்றி இதோட முடிச்சுக்கேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறவர்கள் கேள்விப்படுகிறதை காட்டிலும் வேறென்ன எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு சத்தியம் அறிவதுதான் நித்திய ஜீவன் என்பதை மிகவும் வலியுறுத்தி வாழ்ந்ததன் பேசியிருக்கிறார். பாடல் பாடுவதனால் மனம் திரும்புவதை விட பாவி சத்தியத்தினால் மனம் திரும்புகிற வார்த்தை மிகவும் உன்னதமான ஒரு வார்த்தையை பகிர்ந்திருக்கிறார்கள். இப்ப என்ன ஒரு பெரிய விசேஷம் சொன்னா, வார வாரம் ஒரு சீப் பண்றவரு இப்ப பேசக்கூடாது. அதை நம்ம கேட்க காத்திருக்கிறோம், எல்லாரும் ஈகிறான். அதனால அவருடைய கருத்துக்களை சபை முன்பதாக வைக்கட்டும். பின்பதாக நம்ம இறுதி முடிவுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். சூரிய அவர்களை இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த நேரத்திலே நடுவர் அவர்களுக்கு என்னுடைய பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நான் வந்து தூயதம் எல்லாம் பேச மாட்டேன், கேஷுவலா பேசிட்டு சீக்கிரமா போயிருக்கு சரியா, யாரும் ரொம்ப அதிக நேரம் எடுக்க மாட்டேன். ஆனா நான் பேசுற காரியம் எல்லாத்துக்கும் புரியும். சொன்னாரு சுகந்த் அண்ணா வந்து சொன்னாரு என்னன்னா, ஏசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் போய் துதிக்கல, ஏன் துதிக்கணும்? இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு கடவுள். கடவுளுக்கு கடவுளே மகிமை செலுத்த முடியுமா? துதி என்பது நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை. ஒரு மகிமை நிறைந்தவர், ஒரு கணம் நிறைந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறவரே, அவருக்கே துதியை அவரே செலுத்த முடியுமா? முடிய அது அவரே செலுத்தி இருந்தால் அந்த உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? நடுவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ளுமா? அப்புறம் சொல்றாங்க வர்ஷிப், துதி. துதி என்றால் பாடல். யார் சொன்னான்? துதி என்றால் உண்மையான ஆராதனை என்றால் ஆதியாகமத்தில் ஆபிரகாம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மலை மேல ஏறும்போது இருக்கிறவங்களா கேட்கிறாங்க, எங்க போறீங்க? அவர் போய் ஈசாக்கை நான் வந்து பலி கொடுக்க போறேன்னு சொல்றது. என்ன சொல்றாருன்னா, நான் என் மகனை கூட்டிட்டு போய் நாங்க ரெண்டு பேரும் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். இது இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பார்த்தேன் இங்கிலீஷ் பைபிள் பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரை வர்ஷிப் பண்ண போறாங்க. வர்ஷிப் என்ன? துதி, ஆராதனை. அப்போ துதி என்பது பாடல் மாத்திரம் இல்ல, கீபோர்டுவா வச்சு நம்ம கத்துறது, மைக் போட்டு கத்துறது இல்ல, ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்பது, ஆண்டவர் சொல்றதுக்கு நாம் கீழ்ப்படிவது தான் உண்மையான துதி என்று
ஆபிரகாமே நம்மளை கற்றுக் கொடுக்கும் போது இவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்றால் துதி என்றால் பாடுவே பாடல்கள் பாடும் போது தூக்க தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பாடுவாங்க. அந்த அந்த பாடல்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுதே ஒழிய செய்தி மாற்றுது. ஆனா ஒரு பாடலுடைய வரிகள் வந்து இருக்கிற அந்த பாடலுடைய வரிகளை கேட்கும் போது இருக்கிற அந்த இனிமை ஒருவர் பேசும்போது வருகிற அந்த இனிமைக்கு ஈடவே ஈடாகவே ஆகாது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்வதை கேட்பதே உண்மையான துதி என்று சொல்கிறார். மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து போய் எடுத்து பாருங்க, மோசே போய் இஸ்ரவேல் பார்வோன்ட்ட போய் பேசுறாரு என்னன்னா, நாங்க வந்து நாங்க எங்க மக்கள் அழைச்சிட்டு போகணும், எதுக்கு எதுக்கு ஆராதனை பண்ணணும், போய் நான் போய் செய்தி போய் நான் எல்லாத்தையும் போய் பிரசங்கம் பண்ண போறேன், எல்லாத்தையும் பித்திருந்து போறேன் சொன்னா, நான் ஒரு அங்க ஒரு காட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வனாந்தரத்துக்கு போய் நாங்க எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் என்ன பண்ண போறோம், ஆராதனை பண்ண போறோம். அந்த ஆராதனையால என்னாச்சு என்னாச்சு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு எல்லாம் மாறி அவங்க எல்லாத்தையும் விடுதலை ஆனாங்க. எப்போ அவங்க மாறினாங்க, எப்ப மாறினாங்க, அந்நிய தேவர்களை வந்து எல்லாம் தொழுது கொண்டு மாறினாங்க. இதே நியாயாதிபதிகள் 10:16 அவங்களே சொல்றாங்க, நாங்க அந்நிய தேவர்களை வணங்கி நாங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்ததுனால இத்தனை தண்டனைகள் வந்தது, இனிமே நாங்க ஆண்டவரை உண்மையாய் ஆராதிப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதுனாலதான் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, ஆண்டவர் கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். அப்புறம் ஒரு வார்த்தை அவங்களுக்கு உள்ள இருந்து வரலன்னா அந்த துதி அந்த ஆராதனை நாங்க உண்மையான ஆராதனை நாங்க வந்து ஆண்டவருக்கு செய்வோம் என்று அவங்க வார்த்தை வாயிலிருந்து வார்த்தை வரலன்னா அவங்க இன்னும் 80 வருஷம் ஆனாலும் பேசிட்டு இருப்பாங்க, 100 வருஷம் ஆனாலும் பேசிட்டு இருப்பாங்க, 2000 வருஷம் ஆனாலும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தை ஆராதனை, ஆராதனை என்றால் வளர்ச்சி, வளர்ச்சி வேண்டும் என்றால் நீ ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது பாடல் மாத்திரமல்ல, நீ ஆண்டவர் சொல்வதை கேட்பது என்பதுதான் உண்மையான ஆராதனை. மாத்திரமல்ல தாவீது ஒரு தாவீது போல ஒரு ஆராதனைக்கு ஒரு துதிக்கு எக்ஸாம்பிளா ஒருத்தரையும் சொல்ல முடியாது. அக்கா சொன்னாங்க என் இருதயத்துக்கு ஏற்றமான நான் பார்த்தேன் தாவி, எதனால போய் எல்லாம் ஊர் ஃபுல்லா போய் பிரசங்கிச்சனால குவாலிபிகேஷன் ஒன்னே ஒண்ணுதான். எல்லா நேரத்திலையும் ஆலயத்துக்குள்ள கூட போக மாட்டாராம், ஆலயத்துல வெளியில வந்து ஆண்டவர் துதிப்பாராம், எல்லாத்தையும் துதிக்கு வைப்பாரு. அந்த ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான், ஒரு சின்னதா கிடந்த ஒரு ஆடு மேய்க்கிற பையன், இருக்கிறதுலயே தாழ்மையான குடும்பத்துல இஸ்ரவேல் குடும்பத்துல கீழே கிடந்த ஒரு பையனை அந்த நாட்டோட ராஜாவா மாத்தினது அவனோட குவாலிபிகேஷன் இல்ல, அவனோட உருவம் கிடையாது, அவனோட எந்த ஒரு தகுதியும் இல்ல, அவனோ அவனுக்குள்ள இருந்ததான அந்த துதி அவனுக்குள்ள அந்த ஆராதனை செய்கின்றதான அந்த நோக்கம் மட்டும்தான் அவனை வந்து அந்த அரண்மனைக்குள்ள கொண்டு போய் இருந்துச்சு. நீ உண்மையா துதிக்கிறவா இருந்தீனா உன்னுடைய எதிர்காலத்தை நீ வந்து மாற்ற தேவையில்லை. தாவி உண்மையா துதிக்கிறவனா இருந்தா அதனால அந்த வழிய அரண்மனைக்குள்ள போகாதான வழிய வந்து யார் ஏற்படுத்தி கொடுத்தா, ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்தார். சவுலுக்கு ஒரு பேய அனுப்பி அந்த பேய யாராலும் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த பேய ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வந்து கிட்டா வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கா, அவனை கூட்டு வந்து நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பேய் பறந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி அந்த தாவீது அப்படிங்கிற பேர் வந்து சவுல் காதுக்கு வந்து கொண்டு போனது யாரு, ஆண்டவர். எதனால அவன் உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறவனா இருந்ததுனாலதான் அந்த 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 ஒரு சின்ன மனுஷனை தூக்கி உயர்வான சிங்காசனத்துல வச்சாரு. அதனால ஊழிய வளர்ச்சி அப்படிங்கிறது செய்தி மாத்திரமல்ல, நீ ஆண்டவர் சொல்வதை கேட்பதும் தான். நீ ஆண்டவர் சொல்வதை கேட்கலன்னா உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வளர்ச்சி வரும். ஆபிரகாம் அன்றைய தினத்துல ஆண்டவர் சொல்வதை அவன் கேட்கலன்னா ஒரு பெரிய ஒரு ஜாதியோட அவன் தகப்பா மாறிப்பான். அவன் அந்த நேரத்துல ஆண்டவர் தொழுது கொள்ளலன்னா அவன் ஆண்டவர் சொல்வதை கேட்கலன்னா ஒரு பெரிய ஜாதி இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜாதிக்கு அவன் இன்றைய வரைக்கும் தகப்பனா இருப்பிருப்பாரா, யோசிச்சு பாருங்க. அதனால நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கு முக்கியமாக அடிப்படையாக நீங்க என்னதான் போங்க செய்தி சொல்லுங்க என்னதான் பண்ணுங்க பேஸ்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அந்த பேஸ்மெண்ட் தான் துதி.
ஒரு ஆராதனை வேலை நம்ம அனுசிக்கும் போது நம்ம ஸ்டார்டிங்ல செய்து கொடுக்கறதில்ல, நம்ம ஸ்டார்டிங்ல துதி ஆராதனை தான் நாம நடத்துறோம். அங்கேயே நம்ம முதன்மைப்படுத்துறது துதியத்தான், நம்ம செய்தியை முதன்மைப்படுத்தல. அதனால் நடுவர் அவர்களே, துதி என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல திருச்சபையின் வளர்ச்சிக்கும் மிக 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 முக்கியமான ஒன்று என்பதை ஆணித்தரமாக நான் சொல்லி என்னுடைய உடலை வளர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த பற்றி மன்றம் இன்றைக்கு நிலைப்படுத்தி அது நிலைநாட்டியிருக்கிறது. இந்த விவாதத்தினுடைய முக்கியமான சாரம்சம், இந்த இரு அணியிலும் ஏதாவது ஒரு முடிவை தன் பக்கம் சாதகமாக கூறுவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று எதிர்பார்க்கிற ஒரு நிலை. இல்லை என்று மறுக்க முடியாது, எந்த ஒரு பட்டிமன்றத்திலையுமே பாதிடப்பட்ட காரியத்திற்கு என்ன தீர்ப்பை வழங்குவார் என்று நடுவரை கூர்ந்து கவனிப்பது வழக்கம். இந்த இரு அணியிலும் முக்கியமான நபர்களை மையப்படுத்தி பேசின, ஒரு நபரை வச்சு பேசினால் முடிஞ்ச நிறைய காரியங்கள் இருக்கிறது, அது எல்லாத்தையும் பேசுறேன்னு சொன்னா இப்ப நேரம் பார்த்தாரு. துதிக்கணும்னு சொன்னா நம் தேவனிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகிற கூடிய ஒரு நேரம் தான் துதிக்கிற நேரம், இல்லை என்று மறுக்க முடியாது. அன்னாலே நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு சாமி ஒரு சாமியில் இரண்டாம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னால் பாட்டு பண்ணதாக எதுவும் எழுதப்படலங்க. அன்னாளுடைய உள்ளத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய காரியத்தை ஆலயத்தில் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய ரட்சணையை கொம்பு உயர்ந்திருக்கிறது, என்னை சந்தோஷத்தினால் நான் கழி கூறுகிறேன், என் ரட்சிப்பின் தேவன் நான் உயர்த்த முடியாத. துதி என்பது நம்மை நாமே தேவ சமூகத்துல நம்மை ஊற்றி நமக்கு தேவன் காட்டின அந்த அன்பை நம்முடைய வார்த்தையினால தேவனுக்கு முன்பாய் வெளிப்படுத்துவது. அதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது பாடல், அதற்கு உறுதுணையாக இருப்பது இசை, இது இன்னும் மறுக்கவே முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சபையார் எல்லாம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மூன்று நிலைகளில் இன்றைக்கு துதி ஆராதனை செய்யப்படுகிறது. ஒன்று, இன்றைக்கு அது என்டர்டைன்மெண்டாக கொண்டு வரப்பட்டது, இன்னைக்கு சபையினாவே அது ஒரு பொழுதுபோக்கான ஒரு நிலைமைக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. ஒரு சீப்பிள்னா அது வேலையாவது, அது எப்படி செய்யப்படுகிறது? ஒன்று, திறமையினாலே செய்யப்படுகிற ஒரு சீப்பாக இருக்கிறது. இன்னொன்று, உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்படுகிற துதி ஆராதனையாகவும் இருக்கிறது. இது இந்த மூன்று நிலைகளை நாம திருச்சபையில பார்க்க முடியும். ஒன்று பொழுதுபோக்குக்காக செய்கிறது, இன்னொன்று உணர்ச்சி வசப்பட்டு துதியாரணை செய்கிறது, இன்னொன்று மற்றவர்களை உணர்ச்சி வசப்பட வைப்பது. இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, துதி ஆராதனை என்பது ஒரு மற்றவர்களுடைய பரியாசத்திற்கு நேராய் அது மாறுகிறதா இருக்கிறது. துதி ஆராதனை எப்படி இருக்கணும், ஆணைத்துக்கள் எப்படி இருக்கணும், உள்ள வரும் பொழுது உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய இருதயம் முழுவதும் தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, கடவுளோடு கூட இணைந்திருக்கிற ஒரு தருணம் அந்த இடத்துல உண்டாக்கப்பட வேணும். இது துதிக்கு உண்டான ஒரு காரியம். செய்தி எப்படி இருக்கணும், செய்தி ஆவியில பேசப்படுகிற பிரசங்கமாக இருக்கணும். பிரசங்கம் கொடுக்கறது ரெண்டு வகை, ஒன்னு மாம்சீகமாக பேசுகிற பிரசங்கம், இன்னொன்னு ஆவியினால பேசுகிற பிரசங்கம். இன்றைக்கு அழைப்பில இருக்கக்கூடிய ஊழியர்கள் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையோடு கூட வந்து பிரசங்கம் செய்யும் பொழுது அந்த தாகம் தெரிந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்வை மாற்றுகிறதாகவும், அந்த மனுஷனை அவனை துதிக்க வைக்கிறதுக்கு அது பலனுள்ள வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய அபிஷேகம் நிறைந்த அந்த ஆவிதான் பிரசங்கமும் எழுப்புகிறவர்களாய் அது மாற்றுகிறது. அப்ப துதிக்கும் ஒரு ஆவியினுடைய பிரசங்கம் நமக்கு தேவை, செய்திக்கும் ஆவியினுடைய பிரசங்கம் நமக்கு தேவை. ஆவியினுடைய பலமும் ஆவியினுடைய வல்லமையும் எந்த இடத்தில் இல்லையோ அந்த இடத்துல இந்த ரெண்டு படிப்பட்டு போகும். அதுல என்ன மாற்றம் கிடையாது. இப்போ பாதிக்கப்பட்ட இந்த காரியத்திற்கு இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். இப்போ இரு தரப்பிலும் நம்ம தாவீதை மையமாக நீங்கள் வழி வைத்துக் கொண்டால், தாவீது துதித்ததுனால இளவரசனானார், தாவீது துதித்ததுனால ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி உடையவராய் ஒரு மாறன் என்பது துதியின் பகுதியில் இருக்கக்கூடிய வாகனமாக இந்த இடத்துல எடுத்துக்கொண்டால், இதே இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன்,
தாவீது எவ்வளவு பெரிய அரசனாக வளர்ந்து பெரிய ஆளாக வாழ்ந்திருந்தாலும் அவர் செய்த தப்பி நிமித்தம், அவர் பத்சேபாவிடத்துல போய் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகத்தின் நிமித்தம் அவருடைய குற்றத்தை அவர் மறைக்கலாம் என்று தாவீது வாழ்ந்த காலத்தில் அந்த துதி அந்த இடத்துல அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கல. ஒரு மனுஷனுடைய தப்பிதத்தை வெளிப்படுத்துகிறதற்கும் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்துகிறதற்கும் ஒரு மனுஷனை பரலோகத்திற்கு நேராய் கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொன்னா அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி தாவீதுக்கு போச்சு, தாவீதுக்கு சொல்லுகிறதுக்கு அங்க ஒரு நாத்தம் கிடைக்கிறாங்க வச்சிருந்தாங்க. துதிக்கிற ஆர்ப்பரிக்கிற ஆடி பாடி தம்புருவினால வாசிச்சு பிடி வாசித்து சவுலினுடைய ஆவியை தொடுத்து தெரிந்த தாவீதுக்கு தான் மறைத்திருந்த ரகசியமான பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரூட்டு தேவனுடைய வார்த்தையினாலதான் அவருக்கு கிடைக்கும். என்ற ரீதியில் கூறிவிட்டாலும் ஒரு சபை என்று நீங்க எடுத்துக்கொண்டா இது எப்படி இருக்கணும்னு சொன்னா, துதி என்பது தேவனை உருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொன்னால், தேவ செய்தி என்பது ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஒரு திருச்சபைக்கு துதியும் செய்தியும் ஒன்றென பிறந்த இரட்ட குழந்தைகளை என்று வாழ்த்தி வாழ்த்து.